பேக் டு கேடா பியா ப்ராசஸ் நம்ம இப்போ லாஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரி ஃபஸ்ட் த்ரீ இம்பார்ட்டண்ட் டாக்குமெண்ட்ஸ் ஈசிஏ ஐஎஸ் அண்ட் ப்ரூஃப்அஃப் பண்ட் அதுல ஈசிஏ அப்படின்னா என்ன அதுக்கு என்னென்ன தேவை இருக்கு என்னென்ன விஷயங்கள் அதுல பண்ணனும் பண்ணக்கூடாது இதை நம்ம பார்க்க போறோம் ஈசிஏ அப்படிங்கறது எஜுகேஷனல் க்ரென்ஷியல் அசெஸ்மெண்ட் இந்த அசெஸ்மெண்ட் ரிப்போர்ட் நம்ம படிச்ச இந்த படிப்பு அதாவது டிகிரி டிப்ளமா சர்டிஃபிகேட் இது எல்லாமே கேனடாவில் தரக்கூடிய அந்த டிகிரி டிப்ளமா சர்டிஃபிகேட்டுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கா அப்படிங்கிற சரி பார்க்குறதுக்காக நடத்தப்படுற ஒரு அசஸ்மெண்ட் டெஸ்ட் இது நடத்துகிற ஆர்கனைசேஷன்ஸ் நிறைய இருக்குது நான் ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இருக்கக்கூடிய அதாவது ரொம்ப முக்கியத்துவமாக இருக்கக்கூடிய ஒரு அஞ்சு பேரை நான் முதல்ல உங்களுக்கு சொல்கிறேன் வெஸ் அப்படின்னு சொல்கிறது வேர்ல்டு எஜுகேஷன் சர்வீசஸ் இவங்க த்ரூ அவுட் வேர்ல்டில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் இது ஃபங்க்ஷனலாக இருக்குது கனடா பி ர்கு சொன்னீங்கன்னா கனடா பியார்கான் அசஸ்மெண்ட் பண்ணி கொடுப்பாங்க யுஎஸ் வீசா அப்படின்னு சொன்னீங்கன்னா யூஎஸ் விசாக்கும் தனியாக பண்ணித்தராங்க ஆஸ்திரேலியன் வீசானாலும் ஆஸ்திரேலியன் பண்ணி பண்ணித்தராங்க ஸோ இது பஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ் ரெண்டாவது இன்டர்நேஷ்னல் க்ரெடன்ஷியல் அசஸ்மெண்ட் சர்வீஸ் இன் கேனடா ஐ சொல்லுவாங்க மூணாவதா கம்பேரிட்டிவ் எஜுகேஷன் சர்வீஸ் சிஇஎஸ் இது வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோ ஸ்கூல் ஆஃப் கண்டினியூங் ஸ்டடீஸ்லேருந்து கொடுக்குறாங்க நாலாவதா இன்டர்நேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் அசஸ்மெண்ட் சர்வீஸ் ஐக்யூஏஎஸ் அஞ்சாவது இன்டர்நேஷ்னல் குர்டென்ஷியல் எவாலுவேஷன் ஐசிஇ இவ்வளோ சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் எதுக்காக இருக்கிறாங்க அப்படின்னா இதில் என்னென்ன டிஃப்ரென்சஸ் இருக்குது சர்வீஸில் டிஃப்ரென்ஸ் இருக்கா காஸ்ட்ல டிஃப்ரென்ஸ் இருக்கா அது எல்லாமே நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து வெஸ் வேர்ல்ட் எஜுகேஷனல் சர்வீசஸ் இது வைடாக எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷனாக இருக்குது இவங்களுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா நம்ம காசு கொடுத்து இந்த டிகிரி வேல்யூவேஷன் பண்றதுக்கு முன்னாடியே ஒரு ப்ரிவியூ டூல் மாதிரி வச்சிருக்காங்க அந்த ப்ரிவியூ டூல்ல போயிட்டு உங்களுக்கு தேவையான அந்த உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் உங்களுடைய டிகிரிஸ் அந்த டீடைல்ஸ் நீங்க என்டர் பண்ணீங்கன்னா ஒரு டென்டேட்டிவ் அசஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகும் அது நீங்க பாக்கும் ஒரு ஐடியா இருக்கும் ஸோ நமக்கு வந்து நம்மளுடைய டிகிரி அங்க ஈக்குவலன்ஸ் வருமா வராதா அந்த ஒரு அது நமக்கு தெரியும் அதுக்கப்புறமா கூட நம்ம அதை பே பண்ணிக்கலாம் இந்த பர்டிகுலர் சர்வீஸ் அவைலபிலிட்டி நான் பெஸ்ட்ல மட்டும்தான் பார்க்குறேன் வேறு எதுலேயும் நான் பார்க்கல அண்ட் செகண்ட் திங் என்னென்னா வெஸ்ட்ல வெறும் டிகிரிஸ் மட்டும்தான் தான் இவாலுவேட் பண்றாங்க டிப்ளமோஸோ சர்டிபிகேட்ஸோ இவங்க அக்செப்ட் பண்ணுறதில்ல அது ஒரு ட்ராபேக் வெஸ்ட்ல இருக்கு சப்போஸ் உங்க டிப்ளமோ சர்டிபிகேட்ஸ் அலாங் வித் டிகிரிஸ் இருக்குன்னு சொன்னா இட்ஸ் நாட் அட்வைசபிள் டு சூஸ் வெஸ்ட் பெட்டர் நீங்கள் அதர் மீதி நாலு நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் இல்லைங்களா அதுலேருந்து நீங்கள் நீங்க ஏதாவது ஒன்னா சூஸ் பண்ணிக்கலாம் இந்த வெஸ் இவாலுவேஷன் ரிப்போர்ட் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா ஒரு காப்பி சிஐசி கனடா இமிகிரேஷன் ஆஃபீஸ்க்கு அமிச்சிருவாங்க ஒரு காப்பி கேண்டிடேட்டுக்கு அனுப்புவாங்க ஒரு எலக்ட்ரானிக் காப்பி உங்களுடைய அந்த லாகின் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்டேட்டஸ் பேஜில் இருக்கும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அந்த டவுன்லோடட் காப்பியும் அக்செப்டபுள் தான் இப்போ நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறது இன்டர்நேஷ்னல் டிகிரி பிரிவியூ இந்த ப்ரிவியூவில் போனீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் உங்கள் டிகிரி அசஸ்மெண்ட்டில் வந்து என்ன ரிசல்ட் டென்டேட்டிவாக இருக்க வாய்ப்பு இருக்குது பட் இதுவே வந்து ஃபைனல் கண்டிஷன் கிடையாதுங்க தெர் ஆர் சேஞ்சஸ் கேன் பி பாசிபிள் இப்ப காட்டுற விஷயம் மாறியும் வரலாம் அதே விஷயமும் வரலாம் பட் பே பண்ணிட்டு அப்புறம் யோசிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஜென்ரல் ஐடியா எடுத்துக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் மற்றபடி இந்த டூல் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம நம்பி போலாம் அப்படிங்கறத பெஸ்ட் அவங்க சைட்லயே எங்கேயுமே சொல்லலை இப்ப நீங்க பாக்குறது யூஎஸ்க்காக அனுப்பின ஒரு இவாலுஷன் சம்மரி உங்களுடைய ரிப்போர்ட்ஸ் எப்படி தான் இருக்கும் எந்த டாக்குமெண்ட் என்ன டிகிரி எந்த யூனிவர்சிட்டி எங்க அக்ரிடேட் ஆயிருக்கு அதில் எத்தனை வருஷம் நீங்க படிச்சீங்க என்ன மேஜர் இதெல்லாம் போட்டு கீழே யூஎஸ்கான ஈக்குவலன்சியோ கேனடாக்கான ஈக்குவலன்சியோ என்ன அப்படிங்கறதையும் போடுவாங்க இதுதான் உங்க ஈக்குவலன்சியை டிசைட் பண்ற இடம் சரி இவ்வளோ சர்வீஸ் கொடுக்குறாங்க இதில் பேசிக்கா என்ன பேமெண்ட் சார்ஜஸ் இருக்கு என்ன மோட் ஆஃப் பேமெண்ட்ஸ் அதையும் பாத்துக்கலாம் இவங்க ரெண்டு விதமான பேமெண்ட் வச்சிருக்காங்க ஒன்னு பெஸ்ட் பேசிக் அது ஹண்ட்ரட் கெனடியன் டாலர்ஸ் பெஸ்ட் ஐ கேப் சொல்லி ரெக்கமெண்டட்னு சொல்றாங்க அது ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் டாலர்ஸ் இதுல சில ஃபீச்சர்ஸ் லைக் உங்களுடைய அசஸ்மெண்ட் ரிப்போர்ட்டை வந்து இத்தனை நாளுக்கு வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அடிஷனல் ஃபீச்சர்ஸ் இருக்கு அது நீங்க வந்து நீங்க லாகின் பண்ணி நீங்க அசஸ்மெண்ட் பண்றதுக்கு ரிக் பண்ணும்போது அந்த டீட்டெயில்ஸ் உங்களால கிளியரா பார்க்க முடியும் இது வெறும் அசஸ்மெண்ட்டுக்கான சார்ஜஸ் தான் இப்போ நீங்க பார்க்கறது டெலிவரி ஆப்ஷன் ஸ்டாண்டர்ட் டெலிவரி அப்படிங்கிறது போஸ்டல் டெலிவரி அது கேனடா போஸ்ட்லேருந்து இருந்து இந்தியா போஸ்ட்டுக்கு வந்து நம்ம வாங்கிக்க கூடியது இது ஜெனரலா அட்வைசபிள் இல்ல ஏன்னா சில பேருக்கு வந்து ப்ராப்பரா வந்து டாக்குமெண்ட் ரீச் ஆகல அப்படி ரீச் ஆகாதவங்களுக்கு ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ண மாதிரியும் எனக்கு தெரியல கேட்கும் போது நீங்கள் வந்து டெலிவரி கொரியர் சார்ஜஸ் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் ரிப்ளை வருது ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் அட்வைசபிள் நீங்கள் வந்து இவ்வளோ செலவு பண்ணுறோம் கூட கொஞ்சம் செலவு பண்ணி கொரியர் டெலிவரியே எடுத்துக்கோங்க உங்களுக்கு ப்ராப்பராக வந்து ரீச் ஆகும் ட்ராக் பண்ண முடியும் ஸ்டாண்டர்ட் டெலிவரியில் ட்ராக்கிங் கண்டிப்பாக கிடையாது எங்கே மாட்டிக்கிட்டு இருக்கு என்ன ஏதுங்கிறத சொல்ல முடியாது இப்ப கொடுத்துருக்குற ஸ்டேட்மெண்ட் படி ஸ்டாண்டர்ட் டைம் அப்ரூவல் பட் ஆக்சுவலா செவன் பிசினஸ் டேஸ் ஆகிறது இல்லைங்க ஜெனரலா கொஞ்சம் லேட் ஆகுது அண்ட் இப்போ ரொம்ப அதிகம் பேர் அதுக்காக அப்ளை பண்றதுனால இந்த ப்ராசஸ் இன்னமும் கூட கொஞ்சம் டிலே ஆகுது a மோர் தென் காஸ்

இது ஆஃபர் பண்றது யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோ கண்டினியூவிங் ஸ்டடீஸ் இது இவங்க ஆஸ் யூஷுவல் இவாலு டிகிரி டிப்ளமோ சர்டிபிகேட் எல்லாம் பண்றாங்க நோவியூஇஸ் அவைலபிள் அகெய்ன் டூ ஒரிஜினல் அசஸ்மெண்ட் காப்பீஸ் உங்கள் கைக்கு வரும் உங்களுக்கு ஒன்று மட்டும் தான் வரும் இஸ் வெஸ்ட்டில் ஒன்னு தான் வரும் மற்ற எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு ரெண்டு ஒரிஜினல் காப்பீஸ் ஒரு எலக்ட்ரானிக் ஸ்டோரேஜ் ரிப்போர்ட் சிஐசிக்கு சிஎஸ்ல கொடுக்குறாங்க இவங்களுடைய ஃபீஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் பாத்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் அண்ட் டென் கனடியன் டாலர் பர் கிரெடன்ஷியல்

அண்ட் ரெண்டு ஒரிஜினல் அசஸ்மெண்ட் காப்பீஸ் நமக்கு தருவாங்க ஒன்னு வந்து எலக்ட்ரானிக் காப்பியா சிஐசி இமிகிரேஷன் ஆஃபீஸ்க்கு போயிடும் இங்க இவங்களுடைய ஃபீ சார்ஜஸ் பாத்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் கனடியன் டாலர் கொரியர் ஃபீஸ் வந்து பிப்டின் டாலர் ஃபார் கெனடியன் அட்ரஸ் செவன்டி ஃபைவ் கனடியன் டாலர் ஃபார் இன்டர்நேஷனல் அட்ரஸ் எல்லா ஆர்கனைசேஷன்ஸ் எல்லா இன்ஸ்டியூஷன்ஸ் இந்த மாதிரி சர்வீஸ் ப்ரொவைட் பண்றவங்க எல்லாருமே செவன்டி ஃபைவ் டாலர் ஃபோர் கொரியர் ஃபார் இன்டர்நேஷனல் அட்ரஸ்க்குன்றது காமனாக வச்சுருக்காங்க அடுத்து சிஇஎஸ் comparative education service இவுங்க charge பண்டுது 200 Canadian dollar per education credential இவுங்களும் நமக்கு 2 original credential evaluation reports hard copyல மட்டுந்தான் குட்குராங்க நமக்கு வந்து electronic reports உங்கள் குட்குமாட்டேன் சொல்லிட்டாங்க but secure electronic access IRCC கு நேராம் சுட்குராங்க இது வந்து standard postage and உங்களுக்கு additional copies வேணும்னா 20 dollar extra கொடுத்து வாங்கிக்கலாம் இந்த மாதிரி feature எல்லா ஆர்கனைசேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்த மாதிரி சர்வீஸ் ப்ரொவைட் பண்றவங்களும் வச்சிருக்காங்க நமக்கு அடிஷனல் காப்பீஸ் வேணும்னா நம்ம கேட்டு வாங்கிக்கலாம் பட் எக்ஸ்ட்ரா ஆர் அப்ளைடு இதில் என்னன்னா உங்களுக்கு அடிஷனல் காப்பீஸ் வேணும் நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா எல்லாமே ஒன் ஷார்டா கேட்டு வாங்கிக்கோங்க அப்போ உங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் வந்து ஒரே சார்ஜா போயிடும் ஒருவேளை நீங்க கேட்குற அசஸ்மெண்ட் காப்பீஸ் வந்ததுக்கப்புறம் நீங்க அடிஷ்னல் காப்பீஸ் ஆர்டர் பிளேஸ் பண்ணீங்கன்னு சொன்னா அதுக்காக தனியா திரும்பி ஒரு செவன்டி ஃபைவ் டாலர்ஸ் கண்டிப்பா டாலர்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் சோ பிளீஸ் திங்க் பிஃபோர் யூ மேக் ஸோ இப்போ நம்ம பார்த்தது என்னென்ன இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்த மாதிரி சர்வீசஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அவங்களுடைய க்ரைட்டீரியா என்னென்ன அண்ட் தென் அவங்க எவ்வளோ ஃபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க என்ன டிஃப்ரென்சேஷன்ஸ் இருக்குன்னு மோஸ்ட்லி உங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் இருக்குது ஒன்லி அவங்க பண்ணுற அந்த அசஸ்மெண்ட் சார்ஜ் அது வந்து டூ ஹண்ட்ரட் டாலர்லேருந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் டென் டாலர்ஸ் வரைக்கும் டிஃப்ரென்சியேஷன் வருது ஸோ இப்போ இந்த ப்ராசஸ் அவங்க பண்ணுறதுக்கு நம்ம சைட்லேருந்து என்னென்ன முதல்ல பண்ணணும் அது அவங்க சைடுக்கு போனதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த ப்ராசஸ் ஃப்ளோ அதாவது ஒர்க் ஃப்ளோ என்னங்கிறது தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதுக்கு முதல்ல நம்ம அவங்களுடைய சைட் அதாவது நீங்கள் எந்த சர்வீஸ் ப்ரொவைடர் சூஸ் பண்ணுறீங்களோ வெஸ்ஸோ ஐகாஸ் ஐக்யூஎஸ் சிஎஸ் இதில் நீங்கள் யாரை சூஸ் பண்ணியிருந்தாலும் அந்த பர்டிகுலர் வெப்சைட்டுக்கு போயிட்டு அவங்களுடைய லாகின் டீட்டெயில்ஸை போய் நீங்கள் முதல்ல அவங்கள ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்குன்னு ஒரு பர்சனலைஸ் பேஜ் ஓப்பன் ஆகும் அதுல போயிட்டு நீங்க உங்களுடைய ஃபில் இன் உங்களுடைய எஜுகேஷன் குவாலிபிகேஷன் லைக் டிப்ளமா டிகிரி வெஸ்ட்ல மட்டும் டிப்ளமா சர்டிபிகேட் எதையும் அக்செப்ட் பண்றது இல்ல பிளீஸ் பி அவேர் மற்ற இடத்துல எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க நீங்க எதை சூஸ் பண்றீங்கன்றத பொறுத்து நீங்க அந்த சைட்ல போயிட்டு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பி அவேர் கீப் ஆல் யோர் டாக்குமெண்ட்ஸ் நெக்ஸ்ட் யூ உங்களுடைய சர்டிபிகேட் எல்லாத்தையும் பக்கத்துல வச்சு தயவு செய்து பார்த்து என்ட்ர பண்ணுங்க ஏதாவது ஒரு மிஸ்டேக் மிஸ் மேட்ச் ஆச்சுன்னு சொன்னால் கூட உங்களுடைய வெரிஃபிகேஷன் ரிப்போர்ட்ஸ் நெகட்டிவ் ஆகிடும் ஸோ கொடுக்குற டீட்டெயில்ஸை ப்ளீஸ் பி மோர் ப்ரிசைஸ் அண்ட் அப்டேட்டட் அது நீங்கள் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் போயிடும் பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் போகும்போதே உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரும் அது என்னங்கிறதையும் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொன்னால் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுப்பாங்க அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் தான் உங்களுடைய அப்ளிகேஷனில் எப்பப்பெல்லாம் உங்களுக்கு ட்ராக்கிங் இருக்குதுன்னு பார்க்குறதுக்கான ஒரு கீ இன்கேஸ் உங்களுக்கு அவங்களுடைய சர்வீஸில் வந்து திருப்தி இல்லை இந்த ஒர்க் ரொம்ப ஸ்லோவாக போகுது அதை பற்றி நீங்கள் கேள்வி கேட்கணும்னு நினைச்சாலும் இந்த ரெஃபரன்ஸ் நம்பரை மென்ஷன் பண்ணி தான் நீங்கள் அவங்கள கேட்க முடியும் ஸோ திஸ் ரெஃபரன்ஸ் நம்பர் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் ஸோ ப்ளீஸ் எங்கேயாவது எழுதி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஒன்ஸ் நீங்கள் இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை அவங்களுக்கு அனுப்பணும் அது ரெண்டு ஸ்டேஜாக நடக்கும் ஒன்று நீங்கள் உங்களுடைய சைடில் இருந்து உங்களுடைய கன்சாலிடேட்டட் ஸ்டேட்மெண்ட் டிகிரி ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் நீங்க எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி நீங்க செப்பரேட்டா அனுப்புவீங்க அதுக்கப்புறம் நீங்க எந்த இன்ஸ்டிடியூஷன்ல இதை கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க காலேஜா இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு வந்து யுனிவர்சிட்டியோட அஃபிலேட் ஆயிருக்கும் அது எந்த யூனிவர்சிட்டின்னு பார்த்து அந்த யூனிவர்சிட்டிக்கு போங்க இப்போ கனடா பிஆர் ப்ராசஸ் ரொம்ப வைடா போயிட்டு இருக்கிறதுனால அவங்க எல்லா யுனிவர்சிட்டியும் மோஸ்ட்லி ஒரு தனியா ஒரு செல்லே வச்சிருக்காங்க இதுக்குன்னு சொல்லிட்டு எங்கேன்னு கேட்டுக்கோங்க போயிட்டு உங்களுடைய டிகிரி சர்டிபிகேட் எல்லாத்தையும் மார்க் ஷீட்ஸோட சேர்ந்து என்னென்ன கேக்குறாங்களோ எல்லாத்தையும் போட்டோ காப்பி எடுத்து அதுக்கான ஃபீஸ் அவங்க சார்ஜ் பண்றாங்க அந்த ஃபீஸ் டிஃபர் ஆகுது அது என்னங்கிறது உங்களுக்கு நான் இந்த இந்த டீட்டெயில்ஸ் நான் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் சொல்றேன் அதோட சேர்ந்து அந்த ஃபீஸை நீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் ஐதர் ரிஜிஸ்ட்ரார் கிட்ட போகும் அப்படி இல்லைன்னா கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் இவங்க யாரோ ஒருத்தர் அதை வெரிஃபை பண்ணி இந்த ஸ்டூடண்ட் இந்த காலேஜ்ல தான் படிச்சாங்க இவங்க கொடுத்த டாக்குமெண்ட்ஸும் எங்ககிட்ட இருக்கிற ரெக்கார்ட்ஸும் ஒன்றா தான் இருக்குதுன்னு சொல்லி ஒரு அட்டஸ்மெண்ட் பண்ணி சீல்டு என்வெலப்பில் கொடுப்பாங்க உங்ககிட்ட கொடுக்க மாட்டாங்க தே வில் சென்ட் இட் டைரக்ட்லி டு தி பெஸ்ட் சோ நீங்க எங்கே சூஸ் பண்றீங்களோ உங்களுடைய அந்த கவர்ல நீங்க எழுதி கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா அவங்க வந்து அதுக்கு அனுப்பிச்சிருவாங்க அதுக்கும் சேர்த்து தான் உங்களுக்கு அவங்க அங்கே சார்ஜ் பண்றாங்க ஸோ இது ஒரு ஸ்டெப் இதை நீங்க அனுப்பிச்சதுக்கப்புறம் யூ கேன் கம் பேக் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை நீங்க செப்பரேட்டா அனுச்சிருவீங்க இது ரெண்டும் நீங்க எந்த சர்வீஸ் ப்ரொவைடர் சூஸ் பண்றீங்களோ அவங்க கைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் அதனுடைய ஸ்டேட்டஸ் அப்டேட்ஸ் நீங்க உங்க லாக்இன் பண்ணி உங்க பேஜ்ல பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ ஒன்ஸ் அவங்க ப்ராசஸ் பண்ணினதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இன்டிமேஷன் வந்துடும் எலக்ட்ரானிக் காப்பி உங்களுக்கு ப்ரொவிஷன் இருந்ததுன்னா அதுவும் வரும் இடைப்பட்ட கேப்ல நீங்க அனுப்பி இருக்கிற டீட்டெயில்ஸ்ல அவங்களுக்கு சில கிளாரிட்டி தேவை அதாவது உங்க டிகிரி கனடா டிகிரியோட ஈக்குவலன்ஸ் அப்படின்னு சொல்ற ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு அவங்களுக்கு சில கிளாரிட்டி தேவைன்னா அவங்க திரும்பி உங்க இன்ஸ்டிடியூஷன் கால் பண்ணி கேட்பாங்க மெயில் பண்ணியும் அதுக்கு எவ்வளவு ஃபாஸ்டா நம்ம பண்ண இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து ரெஸ்பான்ஸ் போதோ அதை பொறுத்து உங்களுடைய அசஸ்மெண்டோட டிலே கண்டிப்பா இருக்கும் சம்டைம்ஸ் உங்க இன்ஸ்டியூஷன்ல இருந்து அடிஷனல் சார்ஜஸ் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு பிகாஸ் அண்ணாமலை பண்ணியிருக்காங்க எனக்கு தெரியும் மற்ற இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்னன்னு தெரியாது பட் தேர் ஆர் லைக் லிட் அடிஷனல் சார்ஜஸ் அப் பாசிபிள் இன் திஸ் கைண்ட் ஆஃப் ப்ராசஸ் ஒன்ஸ் நீங்க இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய ரிப்போர்ட்ஸ் உங்களுக்கு பிசிக்கல் காப்பி கொடுக்குறாங்கன்னு சொன்னா நீங்க கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு அது வீட்டுக்கு வந்துடும் எலக்ட்ரானிக் காப்பினா அது உங்களுடைய டேஷ்போர்ட்ல இருக்கும் நீங்க ஜஸ்ட் லாக்இன் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஒரு காப்பி சிஐசிக்கு ரெடியா போய் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் நீங்க உங்களுடைய எக்ஸ்பெஸ் என்ட்ரி போடும் போது அதுல நீங்க இந்த ரெஃபரன்ஸ் நம்பரை மென்ஷன் பண்ணுவீங்க இந்த ரெஃபரன்ஸ் நம்பரை மென்ஷன் பண்ணும்போது அவங்க கிட்ட இருக்கிற ரெக்கார்டிலிருந்து அதை மேட்ச் பண்ணி அவங்க அதை வெரிஃபை பண்ணிப்பாங்க நவ் திஸ் இஸ் த ஹோல் ப்ராசஸ் ஆஃப் இசிஏ இப்போ இதனுடைய சார்ஜஸ் எந்தெந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல என்ன மாதிரி சார்ஜஸ் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஓவியம் நான் சொல்றேன் பட் அதர் இன்ஸ்டியூஷன்ஸ் பத்தி நீங்க கேட்கணும்னா பிளீஸ் என்கொயர் செப்ரேட்லி மெட்ராஸ் யூனிவர்சிட்டி பத்து ரூபா சார்ஜ் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு பேப்பர் அதாவது ஒரு பேப்பர் மார்க் ஷீட் பத்து மார்க் ஷீட் இருக்குன்னா ஒரு மார்க் ஷீட்டுடைய ஜெராக்ஸ்ல வந்து அடஸ்ட் பண்றதுக்கு டென் ருபீஸ் சார்ஜ் பண்ணிட்டு இருந்தாங்க எப்போ வந்து கேனடா பிஆர் ப்ராசஸ் ரொம்ப பீக்ல போகுதுன்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்களோ தே ஸ்டார்டட் சார்ஜிங் த்ரீ ஹண்ட்ரட் பர் பேஜ் நாட் பர் டிகிரி பர் பேஜ் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அது வந்து ஃபிஃப்டி யூஎஸ் டாலர் மாதிரி அவங்க கல்குலேட் பண்றாங்க அன்னைக்கு அந்த கன்வர்ஷன் என்னவோ அந்த அமௌண்ட் உங்களுக்கு ஒரு டிகிரிக்கு போகும் இஃப் யூ ஹாவ் டூ டிகிரிஸ் பிளீஸ் கவுண்ட் அக்கார்டிங்லி ஸோ அது ஒன்று பட் அண்ணாமலையில வந்து உங்களுக்கு ஆன்லைன்ல உங்க வீட்ல இருந்து நீங்க அதை பண்ண முடியும் ஒன்லி யூ ஹாவ் டு பே அண்ட் யூ ஹாவ் டு சென்ட் யார் டாக்குமெண்ட்ஸ் பை

உங்களுக்கு அனுப்பி ப்ராசஸ் பண்ணி வரக்கூடிய டைம் மேக்ஸிமம் செவன் டேஸ்னு சொல்றாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் செவன் டேஸ் கிடையாது இட் டேக்ஸ் அட்லீஸ்ட் டுவெண்ட்டி டேஸ் டு தேர்ட்டி டேஸ் டிபெண்டிங் ஆன் யோர் இன்ஸ்டிடியூஷன் ரெஸ்பான்ஸ் இன் கேஸ் ஆஃப் அடிஷ்னல் கிளாரிட்டி ஸோ நீங்க தேர்ட்டி டு ஃபார்ட்டி டேஸ்னு கூட நீங்க வச்சுக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க ஈஸியே போட்டு முடிச்சிடுங்க நெக்ஸ்ட் யூ கேன் கோ ஃபார் அயல்ஸ் இந்த ஈஸியை போட்டு முடிச்சிட்டீங்கன்னா அந்த கேப்பை நீங்க வந்து அயல்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோ நம்ம அயல்ஸ் பத்தி பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா please லைக் ஷேர் அண்ட் subscribe அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு press த பெல் பட்டன் நீங்க இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் உங்களுக்கு வேற ஏதாவது தகவல் ப்ரிசைஸாக இது சம்மந்தமாக தேவைன்னா ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நான் கண்டிப்பாக அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன் சின்ன தகவலாக இருந்தால் நான் கமெண்ட்லேயே உங்களுக்கு ஆன்சர் பண்ணிடுறேன் இல்லை ஒரு வீடியோவாக தேவைப்படும் சொன்னால் கண்டிப்பாக நான் இன்னொரு வீடியோவாகவே உங்களுக்கு போட்டு தர முடியும் தேங்க்யூ வெரி மச்